பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை வந்து போனாலும் இங்கு எதுவும் நடக்கப்போவது இல்லை என்று திமுக எம்பி ஆ. ராசா தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 21 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட சேவை திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்காக நீலகிரி எம்பி ஆ. ராசா இன்று திறந்து வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நகராட்சி சார்பில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகள் இந்து சமுதாய நந்தவனத்திற்கு வழங்க உள்ளதாக தெரிவித்தார். அப்போது பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாடு வருவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஆ. ராசா, அரசியலுக்காக பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை வந்து போனாலும் இங்கு எதுவும் நடக்கப்போவது இல்லை என்றும், ஆனால் பாவம் அவர் வந்துவிட்டு போகட்டும் என்றும் தெரிவித்தார். இந்த படித்துறைக்கு இறுதிச் சடங்குகள் மற்றும் இதர இந்து சடங்குகளை செய்வதற்காக நீண்ட நாட்களாக பயன்பட்டு வருகின்ற இந்த படித்துறைக்கு போதுமான தார் சாலை இல்லை. அதே போல் படித்துறை ஆற்றினுடைய உள்ளே செல்லுகின்ற வரை படித்துறை வேண்டும், புதிதாக கட்டுமானம் வேண்டும் என்றும், அதற்கு போதிய விளக்குகள் இல்லை என்றும் கேட்டிருந்தார்கள். அவைகள் எல்லாம் இன்றைக்கு சீர் செய்து ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் செலவில் அந்த சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. அதே போல் படித்துறை கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு திறந்திருக்கிறோம், விளக்குகள் போட்டிருக்கிறோம். இவற்றை எல்லாம் இன்றைக்கு அர்ப்பணிப்பதற்காக, மக்களுடைய தேவைகளுக்கு அர்ப்பணிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். அரசியல் அரசியல் தானே, வேற என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்காக வர்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கா? பாவம் வந்துட்டு போட்டு என்ன பண்ண போறாரு?